ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் மூன்றாம் இயல் உரைநடை உலகத்தில் வளரும் வணிகம், அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பொருள்களை விற்பவரை வந்து வணிகர் அப்படின்னு சொல்கிறோம், வாங்குபவரை வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். பண்டமாற்று வணிகம், கூடுதலாக இருக்கக்கூடிய பொருள்களை வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உப்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஆட்டோட பாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தானியத்தை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த செய்திகள் வந்து எங்கே இருக்குன்னா சங்க இலக்கியத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே வந்து பழைய செய்தித்தாளையும் பயனற்ற நெகிழி பொருட்களையும் கொடுத்து வாங்கிக்கிட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான பயன்படக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பண்டமாற்று வணிகம்னு சொல்கிறாங்க. வணிகத்தின் வகைகள், வணிகத்தை வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல வந்து எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வணிகர்கள் வந்து வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக சென்றிருக்காங்க. அந்த குழுவை வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் வந்து நீர்வழி வணிகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடத்துக்கு வந்து துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. துறைமுகங்கள் வந்து பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் வந்து இருந்திருக்கு. அங்கே வந்து துறைமுகத்தில் வந்து பல்வேறு நாட்டு கப்பல்களும் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நிற்குமா, அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்ட நம்ம ஒரே ஒரு ஆள் தனியாக அவங்களாவே செய்கிறாங்க, ஒரு வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்வது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிறு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வணிகம்னா என்னென்னா நம்ம அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஊருக்கு நம்ம வந்து கிராமத்துலலாம் இருந்தோம்னா வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது வந்து சிறு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்களோட வந்து நேரடி, இவங்க வந்து சிறு முதலீட்டில் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க. பொருட்களை வாங்கி கொண்டாந்து விற்பனை செய்கிறாங்க. இவங்க வந்து தலையில் கொண்டு வந்து விற்கிறாங்க, இல்லாட்டி தரையில் கடை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் கூட விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க இதுக்கு பேர் தான் சிறு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வணிகர்கள் வந்து மக்களோட நேரடி தொடர்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரு வணிகம் அப்படின்னா பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து இது வந்து ரீட்டைலர்ஸ் சொல்லலாம். சிறு வணிகத்தை வந்து ரீட்டைலர்ஸும், பெரு வணிகம்னா ஹோல்சேலர்ஸ்னு சொல்லலாம். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை வந்து அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகமாகும். பெரு வணிகர்கள் வந்து பொருட்களை உற்பத்தி செய்யப்படக்கூடிய மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து மொத்தமாக இவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரு வணிகர்கள். இந்த பாக்ஸில் என்ன செய்யிருக்காங்கன்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் அப்படின்னு நற்றினை பாடலில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நற்றினை பாடல்லையும், பாலோடு வந்து கூழோடு கூளம்னா தானியம் அப்படின்னு சொல்கிறோம், பாலில் கொடுத்துட்டு தானியத்தை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதான் குறுந்தொகை பாடலில் சொல்கிறாங்க. அடுத்து பொண்ணோடு வந்து கறியோடு பெயரும்னு சொல்லி அகடானூரில் சொல்கிறாங்க. பொண்ணை கறினா இங்கே இந்த இடத்துல வந்து மிளகை சொல்கிறாங்க. மிளகை பொண்ணை கொடுத்துட்டு மிளகை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அகடானூரில் சொல்கிறாங்க. அந்த பெரு வணிகர்கள் வந்து மொத்தமாக வாங்கி சிறு வணிகர்கள்ட்ட வந்து விற்பனை செஞ்சிடுறாங்க. அதை வாங்கி தான் சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோர்கள் அதாவது நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது இல்லை. அடுத்து ஏற்றுமதியும் இறக்குமதியும், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது வந்து இறக்குமதி எனப்படும். அடுத்து நம்ம பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்னென்னலாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவற்றை வந்து இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. பிற நாட்டுகள்லேருந்து நம்ம வாங்கினது என்னென்ன பொருள்னா சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்ற பொருட்களை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அரேபியாவிலேருந்து குதிரையை வாங்கியிருக்காங்க. வணிகத்தில் நேர்மையான வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு திருக்குறளில் சொல்கிறாங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லலாம். அடுத்து வணிகர்கள் வந்து பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க, ஆனால் கொடுக்கும்போது
அளவை குறைத்து எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து வணிகரை வந்து நடுநுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை வந்து அவங்கள வந்து சிறப்பாக சொல்லுது வணிகர்களை. அடுத்து இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் வந்து உதவுகிறது. இப்போ இருக்கக்கூடிய வணிகம் இது வந்து இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் வந்து பல இன்றைக்கி இருந்திருக்கு இவற்றில் வந்து இணையதளத்தை அவங்களோட அந்த நிறுவனத்தோட இணையதள பக்கத்துக்கு சென்றோன்னா பார்த்தோன்னாக்க நமக்கு தேவையான பொருள் என்ன இருக்கோ அதை பார்த்து நமக்கு தரம் விலை சிறப்பு ஆகியவற்றை வந்து பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்து கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கே வரவழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றுக்கொண்ட பிறகும் பணம் செலுத்திக்கலாம், அதாவது கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்கிறோம்ல அப்படியும் செலுத்திக்கலாம். மின்னணு பரிமாற்றம் மூலம் கூட நம்ம பணத்தை வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. தொடங்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்டமாற்று முறையாக தான் தொடங்கியிருக்கு. அடுத்து பணத்தை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மின்னணு பரிமாற்ற முறையில அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.